பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே. பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்ணை மதிக்காத பேயே. நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்கிருக்கா? ஆமான்னு சொல்லு, நாளைக்கே உன்னை இளைஞர்களை தவிர வாய்க்கிறேன். புரியல? நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. முடியாது தம்பி, முடியவே முடியாது. இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது. கஜனை காலிடா, காலி பண்ணிட்டு போயிட்டுங்க. எங்களுக்கு ஆட்சி வேணாம். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். அது தப்பு. ஐயர் ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கறது தப்பு. அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசணும் தப்பு. இங்க பார் தம்பி, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை. ஆம்பளைன்னா பணம் கேட்கலாம், பொம்பளைன்னா என்னத்தை கேட்கறது? இருக்கிறதான கேட்க முடியும். அது யார்கிட்ட கேட்டேன்? எங்க கட்சி எம்பிட்ட கேட்டேன். அது எங்க கட்சி உள்ளுகாரம். அது நீ ஏன் தலை போடுற? இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, ஏழைங்களோட பிரச்சனை. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே, அதனால வந்த பிரச்சனை. சும்மாவா கேட்டேன்? 10 லட்சம் செலவழிச்சு எம்எல்ஏ, அது எப்படியா சம்பாதிக்கிறது? பிளாட்பாரத்துல 100 ரூபா முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறேன், தினம் வீட்டுக்கு 10 ரூபா லாபம் கொண்டு போறான். 500 ரூபா முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 50 ரூபா லாபம் கொண்டு போறான். 1000 ரூபா முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு 100 ரூபா லாபம் கொண்டு போறான். 10 லட்சம் முதல் போட்டு எம்எல்ஏ ஆனவன் நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போனோம் சொல்லியா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 10 லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு. உங்களை பதவியை விட்டே நீக்கலாம். ஏன் ஆர்எஸ் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தையே ஜெயில தான் நடத்த வேண்டி இருக்கும். அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்க எல்லாம் பதவியில இருக்கீங்க. அப்படியா மந்திரி சார்? ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல, ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்க தான். என்ன பாக்குற? வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவியில பேசி ஓட்டு கேட்கறாங்க, ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும், சுவரெல்லாம் கொட்ட இடத்துல எழுதணும், கலர் கலரா லைட் போடணும், கட் அவுட் வைக்கணும், குடிசு குடிசையா குனிஞ்சிடணும், கும்பிடு போடணும், வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், புடவை கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான். இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு? மக்களை மதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பேன். ராஜரத்னம், செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு அனுப்பவியா? பதவியில் இருக்கிறனால எதையும் செய்யலாங்க திமுறுக்கு பேசுறியா? ஒன்ன மட்டும் மறந்துடாத, பதவி போயிருச்சுன்னா தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கவலையே பட மாட்டேன். அப்ப ஆளுங்க எதுவோ அதுல சேர்ந்துருவேன். இந்திரன் பாராட்டின தலைவனை இழிச்ச வாயின்னு திட்டுவேன். தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன். பாக்கெட்ல இருக்க டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருச்சு. ஏப்ப கொடுக்காம வெளியே விட மாட்டேன். டேப்ப கொடுக்கல நீ உயிரோட போக மாட்டேன். எடுப்பா. ஏன் இப்படி பதறீங்க? டேப்பே என்கிட்ட இல்ல, சும்மா பொய் சொன்னேன். மந்திரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்தாட்ட ஆடிட்டீங்க. மிஸ்டர் ராஜரத்னம், இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க, ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன். என்னோட வணக்கம். நான் தொடங்கி இருக்கிற இந்த உண்ணாவிரதம் உங்களுக்காக, உங்க பிரச்சனைக்காக. என்ன வைத்திரி மாரலையும் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவறின ஒரு மனித மிருகத்தை பதவியிலிருந்து இறக்குறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரிய பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்காங்க. ஏன் பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா? இல்ல நடத்த முடியாதா?
இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துறவையில் வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு, ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. இந்த நாட்டில் இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க, அது தப்பு இல்ல. தோண்ட ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த நிலைமை மாறணும் இல்ல நாம மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானம் காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை. இந்த உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க பேசுறதுக்கு இங்க மைக்கு இல்ல, அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. பொம்பளைங்க சத்தம் பாட்டா எட்டு ஊருக்கு கேட்க உண்ணுவாங்க, அது அந்த காலம். இப்போ எட்டு ஸ்டேட்டுக்கும் கேட்கும். ஆந்திரா அலரும், பஞ்சாப் பதரும், கர்நாடகா கலகலக்கும், கேரளா கிடுக்கிடுக்கும், பீகார் பிச்சுக்குன்னு போவோம். ஆனா சில மானங்கட்ட பேமானிங்க பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. அவனுங்க கையில எல்லாம் நான் உனக்கு சொல்லிக்கிறேன், பொம்பளைங்களை மதிக்காதவன் எவனும் பதவியில நினைச்சது இல்ல, நல்லா வாய்ந்தது இல்ல. இன்னும் தெரிஞ்சிருந்தும் ஒரு புறம்போக்கு மந்திரி ஒரு பொம்பளைய, அது ஒரு எம்பிய மானபங்கப்படுத்திட்டு மந்திரி பவரை வச்சு போலீஸ வச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கணாமா? இந்த நாட்டுல ஒரு எம்பிக்கே இந்த கதி என்ன? ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன? நம்மள மாதிரி ஏழை பொண்ணுங்களுடைய கதி என்ன? நாகம்மாவுடைய சவால் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க மனசுல எரியற நெருப்பு, அத்த மதிக்கல பிஞ்சிரு செருப்பு. ராஜரத்னம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சு நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதுக்குள்ள கத்து கணக்கு வச்சிட்டியா? டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணிருந்தாரு, அவருக்கு நான் என்னத்த சொல்றது? கள்ள ஓட்டு போட்டு ஆட்சி பிடிச்சும் கூட கவுந்தர் போல இருக்கே. நீங்களே கவுத்துருவீங்க போல இருக்க. வாங்க வாங்க உட்காருங்க. தேர்தல் உங்க கட்சியோட கூட்டணி வச்சிருந்தனால எங்க போனாலும் என்ன போட்டு ஏறி ஏறி நேரானுங்க. குழாயடி, கோயில், ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க திரகவதி விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயாவோட பேச்சு கட்டுப்படுதா எங்க சாதி சேனா கம்முனு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவரே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார்றதுக்கு இவரு ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். என்ன ஐஜி, என்ன ரிப்போர்ட்ஸ் வந்தது? தமிழ்நாடு முழுக்க கலாட்டா பரவிடிச்சுட்டேன். கல்விச்சில 200 பஸ் சேதமாயிருக்கு. கலவரத்தை கட்டுப்படுத்த நடந்த துப்பாக்கி சூட்டுல திருச்சியில 3 பேரும், கம்பத்துல 4 பேரும் செத்துட்டாங்க. 7 பேரும் செத்துட்டாங்களா? இந்த விஷயம் பேப்பர்ல வந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமையா? அது பேப்பர்ல வராது சார், யாருக்கும் தெரியாம நாங்க மறைச்சிட்டோம். சும்மா பேசாதையா, நீங்க லேடி கான்ஸ்டபிளோட சுத்தறத பேப்பர்ல கிளிகளில் கிழிச்சாளுங்களே, அதையே உங்களால மூடி மறைக்க முடியல. கவர்மெண்ட் விஷயத்த மறைக்க போறீங்களாக்கும். அந்த லேடி கான்ஸ்டபிள் பேர் என்ன? இது உனக்கு தேவைதானா? இல்ல, 6 தடவை எம்எல்ஏ இருந்தவன், எதுவுமே அனுபவிக்கல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க மானத்தோட வாழ முடியல, அதை கண்டிச்சு அறப்போராட்டம் நடத்துற உங்களுக்கு என் ஆதரவும் என் கட்சியோட ஆதரவும் எப்ப உண்டுங்க? அதுக்கு தாங்க இந்த மாலை. பொண்ணுங்க மேல எம்மா கரிசனம், எம்மா அக்கறை. ஏயா தலைவரே, உங்க ஆட்சியில பொண்ணுங்களுக்கு கோயில் கட்டி பூசை பண்ணுனீங்களாக்கோ? சட்டம் உனக்கு கெட்டு போனதுக்கு பிள்ளையார சொல்லி போட்டதே நீங்க தானையா? எதிர்கட்சின்னா அரசாங்கம் பண்ற நல்லத ஆதரிக்கணும், தப்ப தட்டி கேட்கணும். ஆனா நீங்க நல்லத ஆதரிக்கிறதே இல்ல, எங்கயாவது போராட்டம் நடந்தா மட்டும் தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பீங்க.
கோவப்பட்டா அவன் மூஞ்சி அசிங்கமாகுது, கோசிக்காம கம்முன்னு போயிடு. இப்படி எல்லாம் ஏழைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியாது, போயிட்டு வாங்க.